அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு இளைஞர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் போன வாரம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண் கூட நான் உடல் உறவு வச்சேன், காண்டம் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு. காமனா இன்னைக்கு இந்த டீனேஜர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தெரியாத நபர்கள் கூட அல்லது பழகிய நபர்கள் கூட காண்டம் யூஸ் பண்ணாம பாதுகாப்பற்ற உடல் உறவு வைக்கிறதா. அவங்க திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, திருமணமாகாதவங்களா இருந்தாலும் சரி, பாதிப்பு உங்களுக்கு தான் நீங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். சோ மேக்சிமம் காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைக்கிறத மைண்ட்ல வச்சு, மல்டி செக்ஷுவல் பார்ட்னர் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் பார்ட்னர் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எப்பயும் சேஃப்ன்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகே, இப்போ காமனா உங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா, வலியோ, யூரின் போகும்போது எரிச்சலோ, அல்லது யூரினரி பிளாடர்ல பெயினோ, யூரின் போகும்போது ஸ்மெல்லோ வந்திருக்கலாம், ஆண்குறியில புண்ணு ஏற்படுறதோ அல்லது வந்து மருக்கள் மாதிரி ஒரு சதை வர்றதோ, பெண்குறியில வந்து புண்ணு ஏற்படுறதோ மருக்கள் மாதிரி சதை வர்றதோ செக்ஷுவல் இன்ஃபெக்ஷனுடைய ஒரு அறிகுறி தான். புண்ணு மட்டுமே இல்ல, ஒரு சிலருக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும், அதாவது ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ், ஒரு கெட்ட துர்நாற்றத்தோட ஆண்குறியில இருந்து திரவ கசிவு, பெண்குறியில இருந்து திரவ கசிவு இதெல்லாம் வந்திருக்கலாம். பெண்களுக்கு வந்து அதிகமா வெள்ளப்படுதல் தொந்தரவு இருக்கலாம். ஆண்களுக்கு வந்து ஆண்குறி நுனியில புண்ணாயிட்டு அதுல இருந்து சீர்கசி வந்து இருக்கலாம். உடலுறவு வைக்கும் பொழுது எரிச்சலோ வலியோ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இது எல்லா கேசஸ்க்கும் கிடையாது, ஒரு சில கேசஸ்க்கு அந்த உடலுறவின் போது வலி வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னுடைய அறிகுறி. இப்ப பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிவயிறு வலி, பின்முதுகுல வலி, பெண் குறியில வந்து வலி இதெல்லாம் வந்து காமனா வந்து இருக்கலாம். பெண்களுக்கு வந்து லோவர் பேக் பெயின் எல்லாம் வந்து இருக்கிறது வந்து காமன் தான் அது. ஆண்களுக்கு வந்து மறுக்கல் இருக்கு அப்படின்னா ஆண்குறி முன் தோல்ல அந்த தோலை நீக்கி தெரியாத நபர்கள் கூட முதல் முறையா செக்ஸ் வச்சுக்கிறது பண்ணுங்க. இப்போ சப்போஸ் ஒரு தெரியாத நபர் கூட செக்ஸ் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது, அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, இது வந்து மியூச்சுவல் மாஸ்டர்பேஷனா பண்றீங்க அப்படின்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. கம்மி தான் சொல்லாம தவிர வராது அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஓரல் செக்ஸ் வச்சா அதன் மூலமா வரக்கூடிய சில பிரச்சனைகளும் வந்துருக்கு. மேக்சிமம் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டோ அல்லது சம்மத ட்ரக் யூஸ் பண்ணிட்டோ ஒரு நியூ செக்ஸ் பார்ட்னர் கூட செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. சோ மேக்சிமம் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டோ அல்லது ட்ரக் யூஸ் பண்ணிட்டோ நியூ பார்ட்னர் கூட வந்து செக்ஸ் வச்சுக்காதீங்க. சப்போஸ் ஒரு லைட்டிங் இதுல இருந்து நீங்க செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய உறுப்புல வந்து மறுக்கல் மாதிரியோ அல்லது வேற ஏதாவது படை மாதிரியோ இருக்கு அப்படின்னா அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க இந்த மாதிரி அன்புரொடக்டட் செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ற செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டி வரும். ஸோ தயங்காம டாக்டர் கிட்ட உண்மையை மறைக்காம நீங்க சொல்லி அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்னர், உங்க லைஃப் பார்ட்னர் கூட மட்டும் நீங்க செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சவங்களா இருந்தா மேக்ஸிமம் ப்ரொடக்டட் செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஸோ மல்டி செக்ஷுவல் பார்ட்னர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க லைஃப் வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.